தமிழ் இலக்கிய உலகின் பொற்காலம் என்றே போற்றப்படுகிறது. ஜீவான ஆரம்பித்த பத்திரிகைங்கிறதுனாலையும் வந்து ஜீவாயர் தான் 63 இறந்து போயிட்டாரு. அதனால் வந்து கல்யாண சுந்தரம் பொறுப்பாக இருந்தார். சோவியத் நாட்டில் இருக்கீங்க, நீங்கள்லாம் பார்த்துக்கிடுங்க என்னன்னு சொல்லி ஒரு பொறுப்பை கொடுத்து, நான் அது நான் ஒன்று, அப்புறம் அங்கே ஜனசக்தி ஆசிரியர் குழுவை சேர்ந்த ராமசாமின்னு ஒருத்தர் பலவர் பழனி பண்ண இதெல்லாம் பார்த்து தெரிஞ்ச வரைக்கும் கொண்டு வரணுங்கிறதுல ஒரு இலக்கிய திறமாவும் இருக்கணும். அதே சமயத்தில் நம்ம பாரதிதாசன் ஜீவா கொள்கையில் மாறுபடாமலும் இருக்கணும். மற்ற பத்திரிகைகளுக்கு வித்தியாசம் இருக்கணும். இருக்கக்கூடிய முறையில் ஒரு கண்ணியமான ஒரு பத்திரிகைகளில் இருந்தோம். அப்போ இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் ஒரு இப்போது நிறைய பேர் இருக்காங்கள்ல. அப்போ தாமரை எழுதுறது, பிரபஞ்சன் வந்திருக்காரு, பூமணி வந்திருக்காரு, ஜெயபிரகாசம், எத்தனையோ ஆட்கள் இருக்காங்க. இலங்கை எழுத்தாளர்களுக்கு நிறைய இடம் கொடுத்து அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அது ஒரு மாறுதலுக்காக கொண்டு வந்தது. ஆனால் அந்த காலத்தில் கணையாழி வந்தது. 47 வந்து வந்தக்கூடிய 64-65 தானே தீபம் வந்தது, கணையாழி வந்தது, தாமரை வந்தது, இலைய நம்ம காணாசுடைய இலக்கியமிட்ட வந்தது, எழுத்து வந்தது. அது ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு 100 பூக்கள் பூக்கட்டுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு பர்சன் பண்ணாங்க. தாமரையினுடைய ஆசிரியராக பணியாற்றிய தீக்காசி அவர்கள், அவர்களுடைய காலத்தை தாமரையினுடைய பொற்காலம் என்று அழைக்க முடியும். தாமரை இதழ் 1959 ஆண்டிலே ஜீவாவால் தோற்றுவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அது பல காலகட்டங்களை கடந்து வந்தாலும் கூட ஒரு புதிய சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்தாளர்களையும், குறிப்பாக மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் இளைஞர்கள் அனைவரையும் தேர்வு செய்து அவர்களுக்கான பயிற்சி களமாக தாமரையை பயன்படுத்திய பெருமை தீக்காசி அவர்களுக்கு உண்டு. தீக்காசி அவர்களுடைய மனித நேயம் எல்லாவற்றையும் வெற்றி பெறக்கூடியது. மனித நேயம் என்று பொதுப்படையாக சொல்வதை விட ஒரு சமரசமற்ற ஒரு தத்துவ போராளியாக, இலக்கிய போராளியாக அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அதனால்தான் இந்த வயதில் கூட ஒரு கருத்து போராட்டத்திற்கு அவர் நடத்தக்கூடிய முக்கியத்துவத்தை நம்மால் மிக தெளிவாக உணர முடியும். என்ன பார்த்தா தாமரை தான், அப்பாவுடைய கான்ட்ரிபியூஷன் தான் தாமரை 100 இதழ் தான். அந்த புது, அந்த வெதை நெல் எது, புது நாற்று எதுன்னு அப்பாவுக்கு சரியாக கண்டுபிடிச்சார். இல்லாட்டா அவர் பெரிய வெற்றிடம் வந்திருக்கும். அதுவும் இடதுசாரி இலக்கியத்தில் வந்து பெரிய வெற்றிடம் வந்திருக்கும். பாரதியும் பாரதிதாசனும், சிலி தேசத்து புரட்சி கவிஞன் பாப்லோ நெருடாவும், மார்க்சியம் காக்கியும், மாமனிதர் ஜீவாவும், புதுமை பித்தனும் தனது ஆசான்கள் என பெருமிதத்துடன் குறிப்பிடுகிறார் தீக்காசி. ஆனாலும் இவருடைய அனல் கக்கும் விமர்சனம் புதுமை பித்தனையும் விட்டு வைக்கவில்லை என்பது 1956-57 ஆண்டுகளில் பெரும் சர்ச்சையையும் சலசலப்பையும் ஏற்படுத்திய விஷயம். ஒரு காலத்தில் புதுமை பித்தனை ஓஹோ என்று புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். புதுமை பித்தன் உலக தரத்திற்கு தமிழ் சிறுகதைகளை உயர்த்தி இருக்கிறார் என்பது உண்மைதான். அவருடைய சாதனை என்பதும் மகத்தானதுதான். என்றாலும் ஒரு முற்போக்கு இலக்கிய விமர்சகன் அவரிடம் உள்ள சில குறைபாடுகளை சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியாது. குறிப்பாக புதுமை பித்தனிடம் நம்பிக்கை வறட்சி உண்டு. இதை சுட்டிக்காட்டி வீர வணக்கம் கூடாது என்று அந்த நாளிலேயே எழுதியவர் நம்முடைய தீக்காசி அவர்கள். அது மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இடதுசாரி இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் திராவிட இயக்கத்தை பற்றி மதிப்பிடுகின்ற போது அதை ஒரு இனவாத அமைப்பாகவே பார்த்து, அது இனவாத அமைப்பு என்பதாலேயே பாரதிதாசனும் அதை சார்ந்த கவிஞர் என்ற முறையில் அவருடைய சாதனையை சரியாக மதிப்பிடாமல் இருந்தார்கள். தீக்காசி அவர்கள் பாரதிதாசனை பாரதிக்கு பிறகு பாரதிதாசன் தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொன்ன முதல் விமர்சகர். வள்ளுவன் சொன்னக்கூடிய குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் இருக்காங்க, அதான் என்னுடைய விமர்சன கோட்பாடு. மாணவர்களுடைய பாட சுமையெல்லாம் ரொம்ப குறைக்கணும், கல்வி திட்டத்தையே மாற்றி அமைக்கணும். கல்வித்துறையில் வந்து ரொம்ப அடிப்படையான சீர்திருத்தங்கள், சமச்சீர் கல்வின்னு சொல்ல பாருங்க, எல்லாரான மக்களுக்கு உள்ள கல்வி, பொதுவான கல்வி அது வரணுங்கிறது ஒரு சில மாற்றங்கள், வரவேற்கத்தக்க மாற்றங்கள் அது வந்து கொண்டிருக்கு. நான் ஒன்றும் பெரிய தமிழுக்கு செய்து இல்லை,
வெறும் ஒரு தோட்டக்காரனாக இருந்து இந்த பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து சில தோட்டங்களில் சில செடிகளை வளர்த்து விடக்கூடிய நான் ஒரு கார்டனராக தான் இருக்கிறேன். அந்த மாதிரி இளைய தலைமுறையை வளர்க்கறதுக்கு தான் நோக்கம். இப்போ இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஹீரோக்களோட பற்றி தான் ரசிகர் மன்றம் இருக்கே. நம்ம இலக்கியத்துக்கு சரியான இலக்கியத்தை வழிகாட்டக்கூடிய ஒரு ரசிகர் மன்றம் தேவைதானே. கலை இலக்கியாகவும் மக்களுக்கே அது மாசேத்திங் சொன்னது அப்படித்தான், லெனின் சொன்னது அப்படித்தான், மண் பயனர வேண்டும் மக்கள் பயனர வேண்டுங்கிற அந்த கருத்தில் தான் நம்முடைய என்னுடைய விமர்சன பார்வை உருவாக்கப்பட்டது. அதுவே தமிழ் தேசியம், இந்திய தேசியம், சர்வதேசியம் மூணும் பார்க்கணும்னு என்னுடைய ஆசை. அந்த இடத்துல மேக்ஸிங் கார்கி வர்றாரு, லெனின் வர்றாரு, ஷோலக்கா வர்றாரு, அமெரிக்கன் ரைட்டர் ஹெமிங்வே வர்றான், எல்லாரும் இருக்காங்க. இப்போ எனக்கு முக்கியமான ரொம்ப மனம் கவரக்கூடிய ஆட்கள் ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேர். நம்ம மீடியாவில் போக்கில் கொஞ்சம் வித்தியாசங்கள் நிறைய தேவைப்படுது. என்ன அந்த அச்சு ஊடகமானாலும் சரி, மின் ஊடகமானாலும் சரி, எந்த ஊடகங்கள்லேயும் அவங்க வந்து வரலாற்றையோ உண்மையோ சரியாக சொல்கிறது கிடையாது. மூணு தத்துவங்கள் என்னுடைய திறனாய்வு தத்துவங்களை நான் ஒன்று சொல்கிறேன். சரியான ஒரு அழகியல் பார்வை, அது கம்பனில் இருக்கிறான், பாரதி சொல்லியிருக்கிறான், ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கிறான், எல்லாருந்தான் அதான் அழகியல்னு உங்களுக்கு தெரியுமே. அழகுன்னா என்னென்னு தெரியும், இயற்கை அழகு மறக்க முடியாது. இயற்கை நான் என்ன சொல்லும்போது இயற்கை அழகுங்கிறது இயற்கை அழகும் மனிதனுடைய வாழ்க்கை அழகும் தான் சேர்ந்தது. ரெண்டாவது சமுதாய அறிவியல் பற்றி நான் சொன்னேன், அதுதான் மார்க்சியமும் மெய்ஞானம்னு சொல்லுது. அது ஞானம் என்ன சொல்லுதுன்னா மார்க்சிய மெய்ஞானம்னு சொல்லுது. சமுதாய அறிவியத்தில் கொடுக்கணும். இதுவரைக்கும் வந்து சமுதாயத்தை வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், எப்படி மாற்றிய அமைப்பது தான் இனிமேல் உள்ள கேள்வின்னு மார்க்ஸ் சொல்கிறார். இன்றைக்கி அந்த கேள்வி நமக்கு அவசியமாக இருக்குது. மூணாவது நான் சொன்ன விரும்புகிறது ரொம்ப முக்கியமானது, அறையியல். எவ்வளவு பெரிய அறிஞனாக அறிவாளியாக இருக்கலாம், அதான் வந்து அறவியல் வாழ்க்கையில் சில ஒழுக்க நெறிகள், தர்மங்கள், டிசிப்ளின்னு சொல்கிறோம் இல்லையா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடிய டியூட்டி டிக்னிட்டி அண்ட் டிசிப்ளின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அறவியல் அதைத்தான் அறம்னு நம்ம சொல்கிறோம். அந்த இது இல்லைன்னு சொன்னால் அந்த ரெண்டு இருந்தே அடிபட்டு போயிடும். எல்லாத்துக்கும் மேலே தமிழன் தமிழனாக தான் இருக்கணும், தாய்மொழி நேசமாக தான் இருக்கணும். மலையாளி மலையாளியாக இருக்கிறான், கன்னடத்தான் கன்னடத்தானாக இருக்கான், தெலுங்கு தெலுங்கனாக இருக்கான், தமிழனுக்கு மட்டும் நம்ம வந்து தமிழனுங்கிறதுல பெருமை கொள்ள வேண்டியதான் இருக்கும். தமிழ் மொழி, கலை, இலக்கியம் அது சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கணும். தமிழ் சமுதாயம் இன்னைக்கு இருக்கிறதுல உலக சமுதாயமாக மாறிட்டுது. உலக சமுதாயம் மாறும்போது இன்றைக்கி தமிழன் வந்து ஒரு உலகத்தமிழன் தான். இது திருநெல்வேலி தமிழன், பேட்டை தமிழன், அப்புறம் மாயவரத்து தமிழன், திருவாரூர் தமிழன்லாம் கிடையாது. தமிழன் வந்து உலகத்தமிழனாக மாறி உலக குடிமகனாக இருக்கணும், வேர்ல்டு சிட்டிசன். அந்த அளவில் நம்ம ரேஞ்சில் சிந்திக்கணும். பெரியார் மேலே எனக்கு ஒரு தனி ஈடுபாடு என்னன்னு சொன்னேன்னா, ஆத்தியம் நாத்தியங்கிற பிரச்சனை நீங்கள் விட்டுருங்க. அவர் பெரியார் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மனுஷனுக்கு அறிவு நாணயம் வேணுங்கிறார், இன்டலெக்சுவல் ஆனஸ்டி. நாத்தியம் பேசிக்கிட்டு ஐயக்கத்தனம் பண்ணால் கூடாது, அவன் நம்ப முடியாத ஆள் இருந்தால் கூடாது, அறிவு நாணயம் மற்றவர்கள் ஒரேடியாக பெரியார் தூக்கி எரிஞ்சிடுவார். சமுதாயத்துக்கு பல எப்படி திருவியக்கள் தேவையோ அந்த மாதிரி பல பெரியார்கள் தேவை, பல ஜீவாக்கள் தேவை, பல பாரதிகள் பாரதிதாசன்கள் தேவை, அந்த மாதிரியான ஒரு பல தேவைகள் இருக்குது. அவன் சொன்ன மாதிரி, மாவு சொன்ன மாதிரி நூறு பூக்கள் பூக்கட்டுங்கிற மாதிரி நூறு விதமான கருத்தோட்டங்கள் வரட்டுங்கிற மாதிரி தான் இருக்காங்க. நாலு கொள்கைகளில் என்னுடைய அடிப்படையான கொள்கைகளில் ஒன்று இருக்குது. ஒன்று சுதந்திரம், எந்த மனுஷனுக்கும் தேவையானது சுதந்திரம், அது விடுதலை. ரெண்டாவது ஜனநாயகம், மக்களாட்சி. மூணாவது சமதர்மம் அல்லது சமநீதி. நாலாவது போரற்ற ஒரு புது உலகம். ஒரு தமிழ் சமுதாயத்தில் ஒரு புது மலர்ச்சி, புதிய ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும். அது நான் என்னுடைய கடைசி ஆசை. அது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் எப்பொழுதுமே ஒன்று என்ன ஒரு ஆப்டிமிஸ்ட்னு சொல்லிக்கிடுவேன். எனக்கு வந்து அழகுணி சித்தாந்தங்கள் எனக்கு பிடிக்காது. மனுஷன் வந்து எப்படியும் மனிதன் மானுடம் வெல்லும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனித சக்தி மேலே எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி இருக்கிறதுனால வாழ்க்கையை நம்பிக்கையோடு இருக்கிறேன்.
தாத்தா தான் எங்களுக்கு நிறைய காட்டினார். பாபநாசத்து ஆற்று மீன்கள் முதல் நெல்லையப்பர் கோவில் யானைகள் வரை, பொருட்காட்சியும் தசரா செப்பர்மம் ஆனி திருவிழா தேரும் அம்மா காட்டியவை, பாம்பன் பாலம் பப்பநாதசாமி கோவில் கன்னியாகுமரி கடலெல்லாம் காட்டியது ஆட்சி. எதுவும் காட்டாமல் அப்பா எங்களை அடைத்து போட்டது புத்தகங்களுக்குள் என்று தன் தந்தையை பற்றி கவிதை எழுதியிருக்கிறார் தமிழின் முக்கியமான கவிஞரும் எழுத்தாளருமான வண்ணதாசன். வண்ணதாசனை பற்றிய தீக்காசியின் விமர்சனம் என்னவாக இருக்கும்? வண்ணதாசனை பொறுத்தவரையில் இந்த அபிப்பிராயம் என்னன்னு சொன்னால், அவன் ஒரு கிரேட் ஹியூமனிஸ்ட், மனிதனையே இயற்கையும் கலையழகங்களை ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகன், ஒரு ஓவியங்கிற கண்ணோட்டத்திலையும் மிகச்சிறந்த ஒரு மனிதாபிமானி, மனிதநேயம் உள்ளவன்கள். சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசைகளிலும் பழங்கள். தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர். பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை. அந்த வண்ணதாசனுக்கு நான் கொடுக்குற மார்க்கம், என்னுடைய புள்ளிகள் எல்லாமே மனித நேயத்தோடு இருக்கணும், மனுஷனை நேசிக்கணும், மனித குலத்தை நேசிக்கணுங்கிறதுல அது அன்பு சொல்லக்கூடிய இதில் இருக்குது. எழுத்து பருத்த முறையிலே இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு 60 வயசு கிட்டத்தட்ட 20 வயசுலேருந்து 40 வருஷங்களாக எழுதிக்கிட்டு இருக்கேன். அவனுடைய எழுத்துக்களையோ கவிதையோ சிறுகதையோ அதுவோ வந்து கானாசுவிலிருந்து நம்முடைய சுஜாதா வரைக்கும் பாராட்டுறாங்க. அப்போ வண்ணதாசனுடைய எழுத்துக்களில் கலையழகு இருக்குது. ரெண்டாவதாக நான் சொன்ன மாதிரி ஒரு சமுதாய பார்வை, சமுதாயத்து கேரக்டர்ஸை கொண்டக்கூடிய சமுதாய பார்வைன்னு நான் சொன்னேன். சமுதாய ஒரு நோக்கு இருக்குது, அது ரொம்ப அழுத்தமாக இருக்கா மேலாக இருக்காங்கிறது இன்றைக்கி தீர்மானிக்க வேண்டியது. சமுதாய நோக்கு இருக்குது. மூணாவது ஒரு அறநெறி பார்வைன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அது அடிக்கடி எத்திக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மூணு எதுக்குனால வண்ணதாசன் எழுத்துக்கள் வந்து இன்றைக்கி புறக்கணிக்க முடியாத ஒரு நிலைமையில் மதிக்கப்படுகிறது நான் நினைக்கிறேன். பள்ளிக்கல்வி, பட்டறிவு, நூல் வாசிப்பு, கலை, இலக்கிய, அரசியல் துறைகளில் ஏற்பட்ட தேடல் மற்றும் தெளிவு எல்லாமும் தீக்காசி பெற்றது இந்த திருநெல்வேலி டவுனில்தான், சுடலை மாடன் தெருவில்தான். 21E என்ற இலக்கம் கொண்ட மரபு சங்கிலியின் அடையாள தொடர்ச்சியாக நீளும் இதே வளைவு வீட்டில்தான். தீக்காசி ஐயா வாழக்கூடிய இதே சுடலை மாடன் தெருவில் தான் நானும் குடியிருக்கிறேன். இதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக தான் இருக்குது. பல எழுத்தாளர்கள், கலாப்பிரியா, வண்ண நிலவன், வண்ணதாசன் இவங்கெல்லாம் வந்து போன புழங்கின இந்த தெருவில் ஒரு கடைக்கோடியில் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. தினம் ஐயாவை 2 தடவையாவது சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியிருக்குது. காலையில் 6:30 தினமணி நான் இந்த முற்றத்தில் வந்து தான் படிக்கிறேன். 6:30 நான் தினமணி ஐயா கூட சேர்ந்து வாசிக்கின்ற பொழுது அதுக்குள்ளே ஒரு 2 கடிதம் எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் நியூஸ் கேட்டுட்டு போய் போஸ்ட் பண்ணியிருக்கேன், உடனே போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அதே மாதிரி 9:30 வந்து ஒரு தடவை பார்ப்பேன். 9:30 ஒரு கடிதம் எனக்கு ஒரு வேலை இருக்கும். இடையில் ஏதாவது ஒரு கொரியர் ஒர்க்கோ வேறு எந்த ஒர்க்காக இருந்தாலும் அழைப்பார்கள், அல்லது வர்ற நேரம் ஏதாவது ஒரு கடிதம் போய்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு ஊக்குவிப்பு போய்கிட்டே இருக்கும். ஒரு பெரிய நதி ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கல் நனைந்து கொண்டிருக்கின்றது. அது படியாகவோ எந்த படிவமாகவோ இல்லை, தெரியவில்லை. அது அந்த நதி ஓடிக்கொண்டிருக்கின்ற வரை அந்த கல்லுக்கு அது இதமாகத்தான் இருக்கிறது. இந்த 21E சுடலை மாடன் கோடை தெருவுக்குள்ளே நான் வந்து ஒரு அவங்களுடைய 4-5 மக்களோட 6 மக்களோடு 7வது ஒரு பையனாக, ஒரு பிள்ளையாக இந்த வீட்டில் நான் பழகியிருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன். இந்த வீட்டு உப்பை தின்றுருக்கிறேன், இந்த வீட்டில் சாப்பிட்ருக்கிறேன். அம்மா கையினால் அவங்க 5-6 குழந்தைகளுக்கு பிறகு 7வது குழந்தையை நான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கிறேன். இலக்கியத்தை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடாது.